வாங்க மாமா, இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும். அதுக்கு என்ன சாப்பிட்டா போச்சு? ஆமா, இன்னைக்கு என்ன சமயம்? எனக்கு வயிறு சரியில்லை, அதனால ரசமும் சாதம் தான். நேத்து கூட அதான் போல இருக்கு. நேத்து மதனுக்கு வயிறு சரியில்லை. ஓஹோ, அது சரியுமா? அப்பள புது சமையக்காரி, சமையல் எப்படி இருக்கு? பிரமாதமா சமைக்கிறான் மாமா, தினம் விதவிதமா சமைச்சு தள்ளுறா. ஓஹோ, முந்த நாள் பாருங்க, பொன்னி அரிசியில சாதம் அடிச்சா, நேத்திக்கு கண்ணகி அரிசி, இன்னைக்கு ஐயா ரெட்டு. வெரி குட், வெரி குட். மாப்பிள, வாழ்க்கையில ருஜி அப்படிதான் மாறி மாறி இருக்கணும். அது போட்டோம், நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, 5 லட்சத்துல என்னதான் பாக்கி இருக்கு? மாமா, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், போற போக்க பார்த்தா. மாமா, வியாபாரம் பிரமாதம் நடக்க தெரியுமில்ல? மீஞ்சூர்ல 10,000 ரூபாய்க்கு பிளாட் வாங்கணும். அத லே அவுட் போட்டு 20,000 ரூபாய்க்கு வித்துட்டோம். அப்புறம் கோட்டூர் புறத்துல ஒரு பங்களாவை 25 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கோம். அது அநேகமா 50 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவோம். இப்படி வியாபாரம் ஜாம் ஜாம்னு கொடி கட்டி பறக்குதுல்ல சித்தப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அப்படியா? என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க சார்? சார், வாங்க 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 சார். இந்த மீஞ்சூர் நிலத்துக்கு 10,000 அட்வான்ஸ் ரெண்டிங்கல்ல, அதான் வாங்கிட்டு போறான்னு வந்தேன். மாப்பிள, சார் யாரு? இவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஏற்கனவே 25,000 ரூபாய் கொடுத்தனே. என்னது, 25,000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? அவர் யாரு என்னன்னு ஏதாவது விசாரிச்சீங்களா? இப்பெல்லாம் நிறைய மோசடி நடக்குது, பேப்பர்ல படிக்கிறேனே. என்ன சார், யாரு இவங்க? அவ என் ஒய்ஃப். மாமா, என் கெஸ்ட் அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொன்னேன். ஒருத்தருக்கு 2 பேரை விசாரிச்சு பணம் கொடுத்துருக்கணும். இப்பெல்லாம் பிரத்யார் நிலத்தையே தான் நலம் சொல்லி வித்துறாங்களாம். சார், this is too much. சார், நீங்க மன்னிச்சிருங்க சார். அவ சரியான மெண்டல் சார். நா மெண்டலா? இந்த ஆள் மூஞ்சிய பார்த்தால ஃப்ராட் மாதிரி தெரியுது. இந்த ஆள நம்பர் நீங்க தான் மெண்டல் லூஸ் பைத்தியம். பெருந்தேவி, வாய மூடு. மனுஷாவோட தராதரம் தெரியாம கண்டபடி பேசாத. சாரி சார், நீங்க இப்ப போங்க, நான் ஈவினிங் வந்து உங்களை பணத்தோட பாக்குறேன். சார், உங்க மூஞ்சிக்காக நான் பேசாம போறேன். வேற யாராவது இருந்தா நடக்கிறத வேற. மாமா, அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டி இருக்கும். என்ன, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறீங்களா? நேரம்தான். பாத்தீங்களா சித்தப்பா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சித்தப்பா. பணம் பறி போய்கிட்டு இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது. அதனால அவர்கிட்ட இருக்க மிச்ச பணத்தை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும். இப்படி அப்புறப்படுத்துறது? அந்த பணத்தை யாருக்கு தெரியாம நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டுல போய் என்ன திருட சொல்றியா? ஐயோ சித்தப்பா, திருட்டுல சித்தப்பா, அதுவும் நம்ம வீடு தானே, நம்ம பணம் தானே. நம்ம வீடு தானே, நம்ம பணம் தானே. அப்ப நீயே போய் எடுத்துட்டு வந்துரு. நான் அந்த போர்ஷனுக்கு போனா அனாவசியமா சந்தேகம் வரும். நீங்க தான் 2 இடத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, அதனால உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வராது. இதுக்கு நீங்க தான் சரியான ஆள். இருந்தாலும் பெருந்தேவி, அத நீயே போய். ஓ சித்தப்பா, சித்தப்பா, ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? சும்மா அப்படியே போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? கொள்ளையடிக்க பிளான் பண்றீங்களா? வச்சுக்கிறேன், ராத்திரி வச்சுக்கிறேன் கச்சேரிய. பரவாயில்லையே, நான் டியூட்டில ரொம்ப கரெக்டா இருப்பேன் சார். அப்படிதான் இருக்கணும். இந்த லாட்டியால ஒரே போடும் மண்டே. வெரி குட், வெரி குட், நல்லா பாத்துக்க. ஐயோ, ஏன் சித்தப்பா ஐயோங்கிறீங்க?
ஒண்ணும் இல்லம்மா, காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பள்ளி தலையில விழுந்தது, பஞ்சாங்கத்தை எடுத்து பலன் பார்த்தேன், மரணம்னு போட்டிருந்தது. அநேகமா அது இன்னைக்கு இங்க நடந்துடும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏன் சித்தப்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது சித்தப்பா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். நமஸ்காரம் மேடம். குடுக்கற காசுக்கு கரெக்டா டியூட்டி பார்க்கணும், புரியுதா? ஆ, சரிங்க மேடம். ராத்திரி ஒரு நிமிஷம் கண்ணு முன்னா கூட திருநனுக்கு உள்ள புந்துருவானுங்க. கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மாசம் மாசம் சம்பளத்தை மட்டும் ஒழுங்கா கொடுத்துருங்க. என்னப்பா நீங்க நைட் பூரா கண் முழிச்சு வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் 2000 நான் தரமாட்டேனா? சரி சரி, ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கங்க, நான் போயிட்டு காலையில வரேன். சம்பள காசு குடுப்பீங்க, 10 ரூபாய் டீ காசு கொடுங்க. நீ வேறப்பா. சித்தப்பா பாத்தீங்களா, இதெல்லாம் அவ ஏற்பாடு போல இருக்கு. வாட்ச்மேனுக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளமா, நான் கூர்காவுக்கே மாசம் 20 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பேன், அதுக்கே எனக்கு 4 தினம் சொல்லிட்டு அடிப்பான். அட போமா, நீ உன் புருஷனுக்கே தினம் 10 ரூபா தான் பேட்டா கொடுக்குற, அவன் அதுக்கே ஆயுசு பூரா சல்யூட் அடிச்சிட்டு இருக்கான், பேசாம போய் படுமா. சித்தப்பா சேம் சைடு கோல் போடுறீங்க, சமயக்காரி வாட்ச்மேன், நான் மட்டும் என்ன சலச்சவளா வச்சுக்கிறேன். பெருந்தேவி, பெருந்தேவி. யார் சார் நீங்க? என் பேர் குப்புசாமி, நான் பெருந்தேவியோட மாமா, டெல்லியிலேருந்து வர்றேன். அடே டே டே டே, நம்ம குப்புசாமியா? ஆளே அடையாளம் தெரியலையே. என்ன தெரியல? நான் தான் பெருந்தேவியோட சித்தப்பா பராங்குசம். பராங்குசம் மாமாவா? அடையாளமே தெரியல. ஹவ் ஆர் யூ ஓல்ட் மேன்? நல்லா இருக்கேன். பெருந்தேவி, பெருந்தேவி. என்ன சித்தப்பா? மாமா வந்திருக்கார் பாரு, குப்புசாமி டெல்லியிலேருந்து வந்திருக்கார். மாமாவா? ஆமா மாமா, வாங்க மாமா, வாங்க மாமா. அடே அப்பா, பார்த்து 30 வருஷம் ஆகுது, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க எப்ப வந்தீங்க, இந்த பொண்ணு யாரு, பொட்டி படுக்கலாம் கொண்டாடலையா என்ன? பெருந்தேவி மூச்சு விடாம 30 கேள்வி கேக்குறிய, எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். ஆமா, உன் புருஷங்க? அது இங்கதான் இருக்கேன். இவரு தான். ஹாய், ஐ அம் குப்புசாமி ஃப்ரம் டெல்லி, பெருந்தேவியோட தாய் மாமா. இவ என் டாட்டர் ஹேமா, இவ அம்மா புண்ணியவதி. இவளை பெத்த கையோட போய் சேர்ந்துட்டா. இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என் பாரம் தீரும். அதுக்காக தாம்மா டெல்லில இருந்து வந்திருக்கேன். மாமா சொல்லிட்டீங்கல்ல, ஒண்ணு கவலைப்படாதீங்க, இனிமே உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி, இவதான் என் பொண்ணு பூபாலம், ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டோம். அதெல்லாம் சரி. என்ன மாப்பிள்ள உம்மனா முஞ்சி மாதிரி இருக்காரு, வாய திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் மூஞ்சியே அப்படித்தான். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு மனுஷாங்கன்னு சொன்னா அவர் மூஞ்சியே அப்படி காஞ்சி போன கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போகும். அவரை விடுங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க. இருமா, மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். மாமா நீங்க அங்க போகாதீங்க, அது அவருடைய போர்ஷன், இதுதான் நம்ம போர்ஷன். ஒண்ணுமே புரியலையே. புருஷனும் பொண்டாட்டியும் இப்ப தனித்தனியா குடுத்தனும் நடத்துறாங்க. மூத்த பையன் அப்பாவோட, சின்ன பையன் அம்மாவோட, பொண்ணு ரெண்டு பேருக்கும் போது, புரியுதா? ஏமா அப்படி என்னதான் ஆச்சு உங்களுக்குள்ள? அது ஒரு பெரிய கதை மாமா, நீங்க உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். நீ வாமா. போங்க, வரதி வந்து கூப்பிடுறாள், போங்க சீக்கிரம். வர மாப்பிள, ரொம்ப தேவை. மாமா என்ன மாமா இது புது கதையா இருக்கு? இந்த குப்புசாமி ஒரு பெரிய அயோக்கியன், சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனவன். இப்ப இவன் இங்க வந்திருக்கிறது எனக்கு நல்லதா படல. நீங்க ரெண்டு பேரும் வேற பிரிஞ்சிருக்கீங்க. அதனால என்ன? அதனால என்னவா? ஆடுங்க சண்டை போட்டா நறுக்கி கொண்டாட்டம் தானே. ஏற்பாடு சரி, நீங்க பூபாலத்தை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? அது என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவ என் வாழ்க்கையின் காலை நேரத்தை மலர வைக்கும் பூபாலராகும். பகல் நேரத்தில் அவள் ஒரு பைரவி, சாயங்காலத்தில் அவள் ஒரு சங்கராபரணம், ராத்திரியில் அவள் ஒரு ரஞ்சனி. நேத்து என்ன அபூர்வ ராகம் சினிமா பாத்தீங்களா? சரி சரி, உங்க அப்பா உங்களை கடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா? இந்த மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடு ராத்திரியில கல்யாணம் பண்ணி வைக்க ஊருக்கு வெளியே ஒரு இடம் இருக்குங்க,
நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ரொம்ப சமத்துங்க. எங்களுக்கு மட்டும் பெண் குழந்தை பிறந்தா ஆண்டாள்னு உங்க பேரை தான் வைப்பேன். ஆண் குழந்தை பிறந்தா ஆண்டின்னு வைப்பேன். கரெக்ட்டுங்க. பிச்ச மகன் ஆண்டி சரியான பேரு. கவலைப்படாம நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. மாமா, அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். வாயை திறந்தாலே லட்சம் லட்சம் தான் பேசுறாரு. அவருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணி ஆகணும். மாமா, என்ன பண்ணலாம்னு நீயே சொல்ல. நம்மளும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோம். இந்த பாருமா, இந்த ஊர் நிலவரம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துல தலையிடுறது தப்பு, அதை நான் செய்ய மாட்டேன். இந்த பாருமா, இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் நாம லாபத்தை உடனே பார்க்க முடியாது, ரிஸ்க்கும் அதிகம். பெருந்தேவி, பாதி இடங்கள்ல இப்பெல்லாம் கவர்மெண்ட் இடத்தையே தன்னோட சொந்த இடம் சொல்லி ஏமாத்தி வித்துறாங்க. பொண்ணு இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் குடும்ப சூழ்நிலையே சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த பாருமா, உன் புருஷனுக்கு முன்னால உன்னை தலை நிமிந்து நிக்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஒரே லட்சியம். என் பொண்ணு கல்யாணத்தை கூட நான் அப்புறம் பாத்துக்கிறேன் போ. மாமா, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹேமா கல்யாணம் என் பொறுப்பு. என் புள்ள முரளிக்கே ஹேமாவை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஏன் மாமா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னது உன் புள்ள முரளிக்கா? அது அது வந்து என் அந்தஸ்துக்கு பொருத்தமான இடம் இல்லதான். இருந்தாலும் ரைட்டு, நீயே ஓகேன்னு சரிம்மா. இந்த பாரு, நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாது, அதனால நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏமா, என் பையன் முரளியே உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் பேசிட்டே இருக்கீங்க அத்த? கல்யாண வேலையை பாக்கலாம் இல்லையா? ஐயோ, என் மருமக கல்யாண வேலையை பார்க்க சொல்லிட்டா. ஹலோ டார்லிங், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? I'm sorry na. முரளி, என்னது இது? இது தண்ணி அடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? கொஞ்சம் தான், லேசா தான், எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான்.